சொல்லுவோம் இல்லையா, எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு, நிறைய திறமைகள் இருக்கு, சரியான ஒரு கைடன்ஸ், ஒரு என்கரேஜ்மெண்ட், என்ன என்கரேஜ் பண்றது, ஊக்குவிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆள் இருந்துட்டா போதும், நான் வந்து எங்கேயோ போயிடுவேன் அப்படின்னு அடிக்கடி நம்ம சொல்லுவோம். இன்னும் கூட ஒன்னு சொல்லுவோம், யாரும் என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இந்த டிஸ்கரேஜ் பண்ணாம இருந்தாங்கன்னா போதும், மட்டம் தட்டுறாங்க, ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, மட்டம் தட்டி பேசுறாங்க, ஏதாவது ஒரு விமர்சனம் பண்றாங்க, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஏதாவது பண்றதுக்குள்ள போதும் போதும் நான் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை பத்தின ஒரு காணொலி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து அந்த ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், நம்மளை சுத்தி ஏதாவது ஒரு விமர்சனங்கள், ஒரு கிரிட்டிசிசம் வந்துகிட்டே இருக்கும்பொழுது அதுல இருந்து மீண்டு எப்படி ஒரு வேலையை செய்யறது, நமக்கு பிடித்தமான ஒரு வேலையை எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலி. இது ஒரு கதையோடைய வழக்கம் போல பார்ப்போம். முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு சிறுவன் இருந்தானா, அந்த சிறுவன் வந்து பிறந்ததுல இருந்தே பிறவையிலேயே அவனுக்கு வந்து காது ரெண்டும் ரொம்ப பெருசா, பெரிய பெரிய காதுகளா இருக்குமா, பார்க்கறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா, பார்த்தாலே பெரிய காது அப்படின்றது தெரியும், அந்த மாதிரி இருக்குமா. இதனால என்ன ஆச்சுன்னா, அந்த ஊர்ல இருக்கிற மத்த சிறுவர்கள், அவனோட நண்பர்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து எப்ப பாரு அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கேலி பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவன் காது பாரு எப்படி இருக்கு, எவ்வளவு பெரிய காதா இருக்கு, இவனோட தோற்றமே விசித்திரமா வித்தியாசமா இல்ல, இவன் மனுஷனே கிடையாது அப்படின்னா அவன் காது படவே ரொம்ப புண்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்களா, கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிறுவர்கள் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இவனை வந்து ஏதாவது பட்ட பெயர் வச்சு கூப்பிடுறது, காயப்படுத்துற மாதிரி பேசுறது, நீ மனுஷனே இல்லைன்னு சொல்றது, உன் காதை பாருன்னு சொல்றது, இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவன் ஏதாவது பண்ணணும், புதுசா ஏதாவது வேலை பண்ணணும்னு ஆர்வமா இல்லையாவது போய் உட்காந்த எல்லாரும் உடனே சுத்தி சொல்லுவாங்களாம், நீ எல்லாம் என்ன பண்ண போற, உனக்கெல்லாம் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால இந்த சிறுவன் எவ்வளவோ திறமைகள் இருந்தும், எவ்வளவோ கனவுகள் இருந்தும் எதுவுமே பண்ணாம ஒரு ஓரமா எப்பயுமே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருப்பானா, ஆனா ரொம்ப மன உளைச்சல், ரொம்ப சோகமாவே இருந்தானா. அப்போ அந்த சமயத்துல வந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு துறவி அவரோட சீடர்களோட வராது. அப்போ இந்த பையன் நினைக்கிறான், சரி நம்மளோட பிரச்சனைகளுக்குலாம் அந்த துறவி ஏதாவது ஒரு தீர்வு சொல்றாரான்னு பார்ப்போம், போய் அவர்கிட்ட பேசி பார்ப்போம், இந்த மாதிரி இல்லை எப்பயுமே எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்றாங்க, காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, ஊக்கம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி என்னை ரொம்ப காயப்படுத்தி பேசுறாங்க, இவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு வழி ஒரு தீர்வு கேட்டா கண்டிப்பா சொல்லுவாரு, நல்லா படிச்ச பெரிய துறவியாச்சே கண்டிப்பா நமக்கு ஒரு வழி சொல்வாரு அப்படின்னு அந்த துறவி கிட்ட போறான். போயிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்றான், பிறந்ததுல இருந்து எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கேலி கிண்டல், எவ்வளவு கிரிட்டிசிசம், எல்லாம் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், எவ்வளவு சந்திச்சோம் அப்படின்றது எல்லாம் அந்த துறவி கிட்ட சொல்றானா. சொல்லிட்டு அந்த துறவி கிட்ட கேக்குறானா, இவ்வளவு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க ஐயா, என்னால தாங்கவே முடியல, ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற வாழ்க்கையில, ஆனா சுத்தி இருக்கிறவங்களோட இந்த பேச்சு, இந்த கிரிட்டிசிசம், இந்த டிஸ்கரேஜ்மெண்ட், இதெல்லாம் கேட்க கேட்க என் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு, ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ஆயிடுச்சு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது, எனக்கு ஒரு தீர்வு கொடுங்க, என் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறானா. உடனே அந்த துறவியும் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்தவர் சொல்றாராம், சரிப்பா கண்டிப்பா உன்னோட பிரச்சனைகளுக்கு நான் ஒரு தீர்வு கொடுக்குறேன், நீ என்ன பண்ண, அதுவும் அங்க ஒரு ஆறு ஓடுது இல்லையா, அந்த ஆத்துல இருந்து ஒரு மண்பானை நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து என் முன்னாடி வெய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இந்த சிறுவனும் வேக வேகமா ஆர்வமா ஓடி போய் ஒரு மண்பானை எடுத்துக்கிட்டு அந்த பானை நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த துறவி முன்னாடி வைக்கிறான். வச்சுட்டு இப்ப என்ன கையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த துறவி சொல்றாரா, இப்ப நீ என்ன பண்ண, இந்த பானையை எடுத்துக்கோ, இந்த பானையோட விளிம்பு வரைக்கும் நீ தண்ணியை நிரப்பிட்ட, இப்ப பானை நிறைய தண்ணி இருக்கு, இந்த தண்ணி இந்த குடத்தை எடுத்துட்டு இந்த பானையை எடுத்துக்கிட்டு இந்த கிராமம் முழுக்க சுத்தி வா, ஒரு தெரு விடாத, ஒரு வீடு விடாத, எல்லா தெருவையும் சுத்தி வா, இந்த கிராமத்தை மொத்தமும் சுத்தி வா, என்ன ஒரு மணி நேரம் ஆகுமா, மொத்தமா சுத்திட்டு வந்து என் முன்னாடி நீ இந்த பானையை மறுபடியும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். உடனே இந்த பையன் நினைக்கிறானா, ரொம்ப சுலபமா தான் இருக்கு, நான் பண்ணிடுவேன், கண்டிப்பா பண்ணிடுவேன் அப்படின்னு ஆர்வமா அந்த பானையை தூக்க போறானா. அப்ப அந்த துறவி சொல்றான், ஆனா ஒரு நிபந்தனை இருக்குப்பா, ஒரு கண்டிஷன் இருக்கு, இந்த பானையை நீ சுத்தி எடுத்துட்டு வரும்பொழுது, இந்த ஊர் முழுக்க இந்த கிராமம் முழுக்க நீ சுத்தி எடுத்துட்டு வரும்பொழுது இந்த மண்பானையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழக்கூடாது, அதுதான் நிபந்தனை அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இந்த பையன், சரி ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழக்கூடாது அவ்வளவுதானே, சரியா ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழாம இந்த கிராமம் மொத்தமும் நான் சுத்திட்டு வந்துடுறேன் இந்த பானையை எடுத்துக்கிட்டு அப்படின்னு கிளம்புறானா, ரொம்ப ஆர்வமா கிளம்புறானா. அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இவனும் வீதி வீதியா ஒரு ஒரு தெருவா போய் சுத்தி எல்லா வீதியும் வந்து சுத்திட்டு அந்த கிராமமே ஒரு சுத்தி சுத்திட்டு கொண்டு வந்து அந்த பானையை கொண்டு வந்து அந்த துருவி முன்னாடி வச்சிடறான். வச்சுட்டு ரொம்ப ஆர்வமா ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்றான், ஐயா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தல, எல்லா வீதி எல்லா தெருவும் போயிட்டு கிராமம் மொத்தமும் சுத்திட்டு இந்தாங்க ஐயா நீங்க சொன்ன வேலையை நான் பண்ணிட்டு அந்த நிபந்தனையும் நான் வந்து கடைபிடிச்சிட்டு இப்ப சொல்லுங்க என்னோட பிரச்சனை, என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் ஆயிடுமா, என்னோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றானா. உடனே அந்த துருவியும் சொல்றாரா, ஏற்கனவே உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுப்பா, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, என்னோட பிரச்சனை எப்படி தீர்ந்தது, நான் ஒரு மண்பானில் நிறைய தண்ணி எடுத்துட்டு ஊரை சுத்திட்டு வந்தேன், என் பிரச்சனை எதுவுமே தீரவில்லை, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த துறவி சொல்றானா, சரி இப்ப நீ இந்த மண்பானை எடுத்துட்டு ஊர் முழுக்க சுத்திட்டு வந்தல, ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இல்ல, இந்த 1.5 மணி நேரத்துல உன்னை யாராவது கிண்டல் பண்ணாங்களா, யாராவது கேலி பேசினாங்களா, உன்னால முடியாதுன்னு யாராவது டிஸ்கரேஜ் பண்ணாங்களா, யாராவது மட்டம் தட்டி பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே இந்த பையன் சொன்னானா, தெரியலீங்களே ஐயா, நான் அதை கவனிக்கவே இல்லையே, என்னோட கவனம் முழுக்க உங்களை கண் முன்னாடி மறுபடியும் இந்த மண்பானை நிறைய இருக்கிற தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த நிபந்தனை அதை கடைபிடிக்கணும், ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழாம நீங்க சொன்ன மாதிரி உங்க வார்த்தையை காப்பாத்தி இந்த மண்பானை நிறைய இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தணும், கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட கவனம் முழுவதும் இருந்தது. அதனால இந்த 1.5 மணி நேரம் அந்த வேலையை நான் செய்யும் பொழுது யார் என்ன பேசினாங்கன்னு என் காதலி கேட்கவே இல்லையே, நான் அதுக்கு கவனமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த துறவி சொல்றானா, அதுதான் இப்ப அவங்களோட பிரச்சனை தீர்ந்ததுன்னு நான் சொன்னேன், எப்போ நீ செய்யற வேலையில உன்னோட கவனம் முழுவதும் இருக்கோ இந்த வேலைதான், இந்த வேலைதான் எனக்கு வாழ்க்கை, இந்த வேலைதான் எனக்கான வேலை, இதை செய்யதான் நான் பிறந்திருக்கேன், இந்த வேலைக்காக தான் இத்தனை பாடுபடுறேன் அப்படின்னு உன்னோட இலக்கு என்ன அப்படின்றத மட்டும் நீ பாத்துக்கிட்டு உன்னோட கவனம் மொத்தமும் அதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அப்போ வெளியில இருந்து என்ன ஒரு நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சத்தம், இந்த இறைச்சல், மத்தவங்க என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க, டிஸ்கரேஜ் பண்றாங்க அப்படின்றதுலாம் உன் காதுல கேட்கவே கேட்காது. உனக்குள்ள இருக்கிற அந்த சத்தம், இந்த வேலையை நான் எப்படியாவது செஞ்சிடணும், அந்த துறவி என் மேல வச்சுக்கிட்டு இருக்கிற நம்பிக்கையை நான் வந்து காப்பாத்திடணும், என்னத்தை நானே ப்ரூவ் பண்ணணும், இந்த ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழாம கொண்டு போய் கொடுத்துடணும்னு உனக்குள்ள ஒரு ஒளி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருந்துச்சு இல்லையா, அந்த சத்தம் உனக்கு கேட்கிற வரைக்கும் வெளியில இருந்து எவ்வளவு சத்தம் வந்தாலும் உனக்கு கேட்காது. உன்னோட கவனம் முழுவதும் எப்போ அந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கோ, உன்னோட இலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கோ, அப்ப வெளியில இருந்து என்ன சத்தம் போட்டாலும், யார் என்ன சொன்னாலும், யார் எவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ணாலும், எவ்வளவு மட்டம் தட்டி பேசினாலும், எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், அது எதுவுமே உன் காதுக்குள்ள கேட்காது. எப்போ கேட்காது அப்படின்னா, கவனம் முழுவதும் அந்த வேலை அப்படின்ற விஷயத்துல இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கதையும் நமக்கு சொல்லித்தர விஷயம் அதுதான், வெளியிலேருந்து என்னதான் சத்தம் வந்தாலும் அதெல்லாம் ஒரு நாய்ஸ், அது வந்து தேவையில்லாத ஒரு இறைச்சல் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய, உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் இருக்கு இல்லையா, ஒரு ஊக்கம் இருக்கு இல்லையா, நம்மளால பண்ண முடியும், என்னால பண்ண முடியும், யார் என்ன டிஸ்கரேஜ் பண்ணாலும் பரவாயில்ல, இது என்னோட இலக்கு, நான் பண்ணியே தான் தீருவேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு ஒரு ஒரு ஒளி கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுல நம்மளோட கவனம் இருக்கும் பொழுது, நம்ம செய்யற வேலையில நமக்கு கவனம் இருக்கும் பொழுது, நம்மளோட 100% கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மேலையும் நம்ம செய்யற வேலை மேலையும் நமக்கு உள்ள இருந்து வர அந்த வாய்ஸ் மேலையும் நம்ம வச்சோம் அப்படின்னா, வெளியில இருந்து யார் என்ன சொன்னாலும், எவ்வளவு ஹார்ஷ் கிரிட்டிசிசம் வந்தாலும், எவ்வளவு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தாலும், எதுவுமே நம்மள பாதிக்காது. ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ், நாட் தி அவுட்டர் வாய்ஸ். இந்த கதையும் காணொலியும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுவோம், மறக்காம உங்களோட எண்ணங்களை கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம், அதுவரை நன்றி, வணக்கம்.